ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதில் வந்து ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க பல்வேறு தரப்பட்ட சுமார் ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் ஆஃபீஸு அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆஃபீஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே இது ஸோ என்னென்ன ஜாப்ஸு என்றைக்கி லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது தான் வீடியோவில் ஒன் பை ஒன்றாக பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னென்ன போஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ஒரு முப்பத்தஞ்சு விதமான வேக்கன்சி இருக்குது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழாயிரத்து அறநூறுலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்கும் ஊதியம் தராங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் அதே போல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ரயில்வே இன்டெலிஜென்ட் பியூரோ சென்ட்ரல் செக்ரட்ரியேட் சர்வீஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து வயசு முப்பதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு ஊதியமாக வந்து நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தராங்க நான் சொன்ன மாதிரி அதிலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா இதுவான ஜாப் வேகன்சியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பே லெவல் சிக்ஸில் வந்து அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் டிவிஷ்னல் அக்கௌண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கும் இதுக்கு வந்து ஊதியமாக முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வரைக்கும் தராங்க இதுக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நண்பா இந்த வேக்கன்சி அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஒரு டிகிரி வந்து கம்பல்சரியாக வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கேட் கேஸ்ட் பேஸ் பண்ணி இவங்க வந்து வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருட வயது தளர்வு கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து ஐந்து வருட வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் எஸ்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ்லஸ் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் வந்து நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் நம்மளுடைய சர்ட்டிஃபிகேட்ஸ் டென்த்து டுவல்த்து டிகிரி எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸும் வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணி அவங்க எஸ்எஸ்சியில் நம்ம என்ன போஸ்ட் பல்வேறு தரப்பட்ட போஸ்ட் இருக்குது நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ண பாருங்களோ அந்த போஸ்ட் செலக்ட் பண்ணி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் நண்பா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓப்பன் கேட்டகிரிக்கு அதிர கேட்டகிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் யாருக்கும் ஃபீஸ் எதுவுமே வந்து பே பண்ண தேவை எல்லாமே வந்து ஃபீஸ் எப்படி பே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூபிஐ இல்லை நெட் பேங்கிங் நம்மளுடைய டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபீஸ் வந்து பே பண்ணலாம் நண்பா ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான எக்ஸாம் நடக்கும் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சென்டர் நம்ம தமிழ்நாடு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்கே வந்து சென்டர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏழு சென்டர் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விதமான சென்டர் இருக்கு நண்பா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டயர் ஒன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நூறு விதமான கேள்வி கேட்பாங்க இரநூறு மார்க்குக்கு டயர் ஒனில் என்னென்ன கேள்வி கேட்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதில் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் டி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்பேரிசன் இது வந்து எல்லாமே டயர் ஒன்று டயர் ஒன்னுக்கு அப்புறம் வந்து டயர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கம்பேரிசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பேப்பருக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு பேப்பருக்கும் இரநூறு மார்க் நண்பா இந்த ரெண்டு ரவுண்டு முடிஞ்சோன்னே கடைசி ரவுண்டு பார்த்திங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மூடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஏ வந்து இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும் எஸ்ஸேவோ ஒரு லெட்டரோ ஒரு அப்ளிகேஷனோ வந்து இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் மொத்தம் நூறு மதிப்பெண்ணு யார் யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிகிரி படிச்சுட்டு ஜாபுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனி டிகிரி முடிச்சிருந்தவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நண்பா இந்த வீடியோவில் ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் நண்பா